Admissions open. Francis Xavier Engineering College, Vannarpettai, Thirunelveli. சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் குழந்தைகளுக்கு இரட்டை விரல் பரிசோதனை நடைபெறவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் புதிய பாலங்கள் அமைக்கும் பணியை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களை பொறுத்தவரை மாநிலத்திற்கு ஆளுநர் தேவையில்லை என கூறினார். சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு இரட்டை விரல் பரிசோதனை செய்யப்பட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது தொடர்பாக அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்தார். அவர்கள் சொல்லுகின்ற போல் அந்த இரட்டை விரல் பரிசோதனை எங்கும் நடைபெற்றதாக எந்த குறிப்பிலும் இல்லை. சட்டத்திற்குட்பட்டு சட்ட ஆலோசகர்களுக்குட்பட்டு நடத்தப்பட்ட அந்த பரிசோதனையில் கூட முழுவதுமாக பெண் மருத்துவர்கள் ஈடுபட்டிருப்பதாக இன்றைக்கு காவல்துறை தலைமை தலைவர் கூட இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஆளுநரை கேட்பதெல்லாம் நாங்கள் ஒன்றுதான். சட்டமீறல் விதிமீறல் நடந்தால் அது சிதம்பரம் தீட்சிதர்கள் என்றால் அந்த சட்டம் அவர்கள் மீது பாயக்கூடாதா? சிதம்பரம் தீட்சிதர்கள் என்றால் அவருக்கென்று ஏதாவது ஆளுநர் தனியாக தான் வகுத்து தந்திருக்கின்றாரா? சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. Admissions open. Francis Xavier Engineering College, Vannarpettai, Thirunelveli.